அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நடந்தது என்ன எபிசோடு நான்கிற்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் கேள்விகளை நம்ம தொகுத்து நடந்தது என்ன அப்படிங்கக்கூடிய பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய நான்காவது எபிசோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோமா இதை நம்ம பார்க்குறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எப்படிலாம் முன்னாடி ஒவ்வொரு தேர்வுகளையும் கேட்டிருக்காங்க ஒரு டிகிரி எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அது வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கரண்ட் அஃபேர்ஸுடைய அனலைசிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கேள்வியை தமிழ்லேயும் படிக்கிறேன் ஆங்கிலத்திலையும் படிக்கிறேன் ஒரு டைம் தான் படிப்பேன் கவனமாக கேளுங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும் த எய்ம் ஆஃப் த கவர்மெண்ட் ஈஸ் டு இன்க்ரீஸ் த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் ஆஃப் டேஸ் பர்சன்டேஜ் இன் ஹையர் எஜுகேஷன் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உயர்கல்வி சேர்க்கை வீதம் ரெண்டாயிரத்து இருபதில் டேஸ் ஆக உயர்த்துதல் இந்திய அரசினுடைய நோக்கம் இருபத்தி ஐந்து சதவீதம் அடுத்து நேஷனல் டால்ஃபின் வில் பி செட்டப் இன் விச் ஸ்டேட் தேசிய டால்வின் மையம் எந்த மாநிலத்தில் துவக்கப்பட உள்ளது பீகார் ரீசண்ட் ஸ்டடீஸ் ஹவ் ரிவீல்டு த என்ட்ரி ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் த ஃபுட் செயின் த்ரூ சமீபத்திய ஆய்வுகளில் நுண் பிளாஸ்டிக்குகள் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் டேஸ் வழியாக உணவு சங்கிலியினுள் நுழைகின்றன என்பதை வெளிக்காட்டியுள்ளன மொஸ்கிட்டோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளில் வராது இது தெரியாத எடுத்துட்டேன் அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மன்னிக்கணும் அடுத்து Who is the first Indian to become the member of American National Basketball Association அதாது NBA அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து கழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் சட்னம் சிங் பூம்ரா அல்லது பூம்ரா ஓகேங்களா சட்னம் சிங் பும்ரா ஓகேங்களா அடுத்து ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லட்சுமிபாய் நேஷனல் அவார்டு கிவன் ஃபார் ரெகனை ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லட்சுமிபாய் தேசிய விருது எதற்காக வழங்கப்படுகிறது அதாவது அதனுடைய நோக்கம் கேட்குறாங்க தேசத்திற்காக சாதனை புரிந்த பெண்மணிகள் அதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ரீ சக்தி புரஸ்கார் ராணி லட்சுமிபாய் பாய் தேசி விருது வழங்கப்படுகிறது அதாவது ஆங்கிலத்தில் ஆப்ஷன் ஆன்சர் சொல்லணும்னா அவுட்ஸ்டாண்டிங் நேஷ்னல் விமன் அச்சீவர்ஸ் ஓகேங்களா அடுத்து இன் விச் டே ராம்நாத் கோவிந்த் டுக் சார்ஜ் இன் பிரசிட் ஆஃப் இண்டியா ரொம்ப முக்கியம் இந்திய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவி ஏற்ற நாள் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேங்களா ராம்நாத் கோவிந்த் அப்போ தான் குடியரசுத் தலைவர் அப்படிங்கக்கூடிய பதவி பொறுப்பை ஏற்கக்கூடிய நாள் அடுத்து ஹூ ரீச் த ஹிமாலயன் பீக் இன் ஒன் ஒன் செவன் டேஸ் அல்லது ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டேஸ் இமாலய சிகரத்தின் முகட்டை நூத்தி பதினேழு நாட்களில் தொட்ட சாதனையாளர் ஸ்டீவ் பிளெயின் அடுத்து விச் மியூசியம் எஸ்டாபிளிஷ்டு இன் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட் இந்தியாஸ் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் முதல் முறையாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் என்ன அப்படின்னா பூச்சிகள் அருங்காட்சியகம் ஆங்கிலத்தில் பெஸ்ட் மியூசியம் அதாவது பெஸ்டி பெஸ்ட் ஓகேங்களா அது வந்து ப்ளூரலில் பெஸ்ட் ஓகேங்களா பெஸ்ட் மியூசியம் அதாவது பூச்சிகள் அருங்காட்சியகம் இந்தியாவிலேயே முதல் முறையே எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா கோவையில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஓகேங்களா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலே அமைக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து which country spread more எமிஸ் எமிஷன் ஆஃப் கார்பன் டை world இன் வேர்ல்டு லெவல் உலக அளவில் கரியமில வாயுவை அதிகமாக உமிழும் நாடு எது சைனாங்க ஓகேங்களா உலக அளவில் கரியமில வாயுவை அதிகமாக உமிழக்கூடிய நாடு சைனா ஏன்னா பாப்புலேஷன் அங்கே தான் அதிகம் ஓகேங்களா இந்தியாவும் நம்மளோட தான் அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன் ஐ திங்க் அடுத்து ஹூ இஸ் த கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் சக்திகாந்த் தாஸ் சக்திகாந்த தாஸ் அதாவது எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது சக்திகாந்த தாஸ் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய எத்தனையாவது ஆளுநராக பதவி வகிக்கிறார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரிங்களா சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐனுடைய எத்தனையாவது கவர்னர் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி பதிவு பண்ணி அதற்கான விடையை பதிவு பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து இந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு டேஸ் இடத்தில் உள்ளது எத்தனாம் இடத்துலனா மூன்றாம் இடத்துல தேர்ட் பிளேஸ் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு மூன்றாம் இடத்தில் உள்ளது தேர்ட் பிளேஸ் அடுத்து ஹூ இஸ் அவார்டட் சாகித்ய அகாடமி அவார்டு இன் த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபார் தமிழ் லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்கான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யூசப் ஓகேங்களா பேர் ஞாபகம் யூசப் சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திற்கான இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யூசப் அடுத்து அக்கார்டிங் டு நிதி ஆயோக் ரிப்போர்ட் விச் ஸ்டேட் யூஸ் லேண்ட் வாட்டர் மோர் தென் த ரெக்வயர்டு நிதி ஆயோக் அறிவிக்கையின்படி அறிக்கையின்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் தமிழ்நாடு ஓகேங்களா நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் எப்போ அப்படின்னு தெரில ஆனால் இதை நான் பேசியிருக்கேன் அதாவது போர்வெல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய அந்த வீட்டில் கூட போர் இருக்குது இல்லைங்களா அதிகமாக வந்து தமிழகத்தில் தான் இருக்குது லட்சக்கணக்கான போர்வெல் அப்படிங்கக்கூடியது தமிழகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடியது நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ரொம்ப விமர்சையாக நடந்துக்கிட்டு இருந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒன்று அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு கேள்விகளிலே இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஜல்லிக்கட்டு த புல் டேமிங் ஸ்போர்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்டு ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடெக்டட் அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் டேஸ் ஆஃப் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் அதாவது ஜல்லிக்கட்டு ஏறு தெலுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாட்டு இலக்கிய இந்திய அரசமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது எந்த சரத்து அப்படின்னா இருபத்தி ஒன்பதுல ஒன்று ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாவது ஆர்டிக்கல்ல ஒன்று ஓகேங்களா அடுத்து கண்ட்ரிஸ் ஃபஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கிளினிக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் நமது நாட்டில் திருநங்கைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை எம் மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா கேரளா ஓகேங்களா அதாவது கேரளா அப்படிங்கூடியது மருத்துவத்துக்கு வந்து புகழ்பெற்றது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா படித்தவங்களாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் மைக்ரோ ப்ராசஸர் இஸ் நோன் அஸ் இந்தியாவில் முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரான நுண் செயலி இந்த செயலிக்கு பேருனாங்க அப்படின்னா சக்தி ஓகேங்களா அடுத்து விச் சயின்டிஃபிக் ஏஜென்சி recently டிஸ்கவர்டு எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எந்த அறிவியல் ஆய்வு நிறுவனம் சிறுகோள்களில் தண்ணீர் இருப்பதை சமீபத்தில் கண்டுபிடித்தது எப் எது அப்படின்னா ஜாக்ஸா a x ஏ ஓகேங்களா அடுத்து வென் வாஸ் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இது ஜூலை மாதத்தினுடைய நடப்புண்டுள்ளே கொடுத்துருப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா தினசரி திட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா இது எப்போ அப்படின்னா அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஓகேங்களா அதாவது இந்த ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது ஓகே இதற்கு யாராவது டேட்டு தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டேட் தெரிவிங்க சரிங்களா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ப்ராக்கெட்டில் கிராமின் அப்படின்னு இருக்கணும்னு கூட நான் போட்டிருப்பேன் சரிங்களா இது எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டேட்டோட எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சரிங்களா அடுத்து நமாமி கங்கே தட் இஸ் கால்டு கிளீன் கங்கே இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ப்ரோக்ராம் அண்டர் நமாமி கங்கே சுத்தமான கங்கே என்பது எந்த நிகழ்காரியத்திட்ட நிகழ்ச்சியில் உள்வரும் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதன் கீழே வரும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் த ப்ரோக்ராம் அண்டர் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதன் கீழே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெகனைஸ்டு ஆஸ் த ரீஜினல் சுனாமி சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜியன் பின் வருவதனில் எது இந்திய பெருங்கடல் பகுதிக்கான பிராந்திய சுனாமி சேவை நல்கியாக செயல்படுகிறது எது அப்படின்னா ஹைதராபாத் தாங்க ஓகேங்களா எதுக்குன்னா இந்திய பெருங்கடல் பகுதிக்கான சுனாமி பிராந்திய சுனாமி சேவை ஓகேங்களா எங்கே செயல்படுது அப்படின்னு கேட்டால் ஹைதராபாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கார்கில் விஜய் வாஸ் அப்சர்வ்டு இன் கார்கில் விஜய் தினம் கடைபிடிப்பது ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா டொண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை டூ தௌசண்ட் எயிட்டீன் அடுத்து சம்ப்ரிதி டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்று இருக்கிறதுனால டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்திருக்கு ஆனால் நம்ம அப்படிங்க அப்படிங்கக்கூடிய நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா சம்பிரதி டூ தௌசண்ட் செவன்டீன் இஸ் அ ஜாயிண்ட் மிலிடரி எக்ஸசைஸ் பிட்வீன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சம்பிரதி இரண்டாயிரத்தி பதினேழு என்பது இந்தியா மற்றும் டேஸ் படைகளின் கூட்டு இராணுவ பயிற்சியாகும் எது எந்த இரண்டு நாடுகள் கிடையாதுன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அதாவது வங்காள தேசம் அல்லது பங்களாதேஷ் ஓகேங்களா அடுத்து த சைனாஸ் ஸ்பேஸ் தட் தட்டு ப்ரோபு ஃபேர்சைட் ஆஃப் த மூன் ஈஸ் நிலாவின் மறுபக்கத்தை ஆராய சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன சாங் ஃபோர் சாங் இ ஃபோர் அப்படின்னு வரும் சரிங்களா சாங் ஓகேங்களா இங்கிலீஷில் சாங்ஸ் ஃபோர் ஓகேங்களா சாங்ஸ் ஃபோர் அடுத்து இன் நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் இந்தியா ஷார்ட் ஃபிலிம் த செகண்ட் த ஸ்கூல் பேக் ஓன் த பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்டு அட் த சவுத் இண்டியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சவுத் சாரி சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் அட் மான்ட்ரல் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மாண்ட்ரியலில் நடைபெற்ற தெற்கு ஆசிய திரைப்பட விழாவில் த ஸ்கூல் பேக் என்ற இந்திய குறும்படம் சிறந்த குறும்படத்திற்கான விருது பெற்றது கீழ் குறிப்பிட்டவர்களுள் அப்படத்தின் இயக்குனர் யார் தீரஜ் ஜிண்டால் ஓகேங்களா அவர் பேர் நாங்கள் அந்த இயக்குனர் டைரக்டர் பேர் தீரஜ் ஜிண்டால் அடுத்து ஹவு மெனி ஐலாண்ட்ஸ் இன் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ் வேர் ரீனேம்டு பை அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன் டிசம்பர் தேர்ட்டீத் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்தமான் நிக்கோபரில் உள்ள எத்தனை தீவுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பது அன்று நமது பாரத பிரதமர் அந்த இடத்துல பாரதம் போடுவாங்க மேக்சிமம் நமது பிரதமர் மறுபயிரிட்டார் மூன்று தீவுகளுக்கு ஓகேங்களா இது என்னென்ன தீவு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரிங்களா அந்தமான் நிக்கோபர்ல பார்த்தீங்கன்னா மூன்று தீவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்து பதினெட்டு அன்னைக்கு வேறு வேறு ஒரு பெயர் விட்டுருக்கார் சரிங்களா புதிய பெயர் ஒன்று விட்டுருக்கார் ஓகேங்களா மூணுக்குமே அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா பிஎம்ஜிஎஸ்ஒய் இஸ் ப்ரைமரிலி பிரதம மந்திரி கிராம கிராம் சதாக் திட்டமானது கீழ்கண்டானவற்றுள் கீழ் சாரி கீழ் வருவனவற்றுள் எதற்கு முதன்மையானது அதாவது எதை பற்றினது அப்படிங்கிறத கேட்குறாங்க ரூரல் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் ஓகேங்களா அதோட இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுதான் இந்த கேள்வி ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பொறுத்த மட்டும் இல்லை இந்த எபிசோடு நான்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டு பார்த்தாச்சு சரிங்களா ஒவ்வொரு எபிசோடிலையும் நம்ம இருபத்தைந்து இருபத்தைந்து கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்கோம் இந்த எபிசோடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கேள்விகள் பார்த்துருக்கோம் அதில் ஒன்று மட்டும் ஜிகேவில் ஆட் ஆகிறதுனால அந்த கேள்வி நீங்கள் விட்டுருங்க ஆக மொத்தம் அன்னைக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் பார்த்துருக்கோம் சரிங்களா எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க கொஷின் ஒன்லி இங்கிலீஷில் தமிழில் மட்டும் பண்ணலாமா அல்லது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நான் அல்லது நான் உங்களுக்கு தமிழில் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதற்கு உண்டான இங்கிலீஷ் எதையுமே எல்லாத்தையும் எடுத்துருவேன் சரிங்களா ஆப்ஷன்ஸை வந்து என்ன சொல்கிறது ஆன்சர் மட்டும் இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன் தமிழ்லேயும் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில இடங்களில் அந்த ஒரு டேர்ம் அந்த ஒரு வாய வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷில் சொன்னால் புரியும் அதனால் நான் அதை மட்டும் சொல்கிறேன் கொஷின் இங்கிலீஷில் படிக்கணுமா வேணாமா அல்லது தமிழில் மட்டும் போதுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஃபர்தராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்